வாசு டிப்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி பீட்ரூட் கேசரி. இந்த கேசரி எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி, எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போது இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 3/4 கப் அளவுக்கான ரவை எடுத்திருக்கேன். இன்றைக்கி வந்து சுகர் வந்து நான் 1/2 கப் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம இப்போ செய்ய போகிறது வந்து பீட்ரூட் கேசரி. இதில் வந்து பீட்ரூட்லேயே நமக்கு ஸ்வீட்னஸ் கொஞ்சம் இருக்கும். அதனால் நீங்கள் எப்போவும் கேசரிக்கு போடுற சுகரை விட கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். அப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன். 10-12 கேஷ்யூஸை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் 1 கப் அளவுக்கான துருவிய பீட்ரூட் எடுத்துக்கோங்க. அப்புறம் 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இது ரெண்டையுமே மிக்சியில் போட்டு அரைச்சி ஜூஸ் எடுத்துக்கலாம். இந்த பால் வந்து நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். இப்போ வந்து நம்ம அரைச்சதுக்கப்புறம் நமக்கு ஜூஸ் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரவா எடுத்த கப்பால் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 3/4 கப் ரவா எடுத்திருக்கோம். அதில் வந்து 2 கப் அளவுக்கான ஜூஸ் வர மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி இந்த பாலையும் சேர்த்து அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம இதில் வந்து பால் சேர்க்கறதுனால நமக்கு வந்து 2 அட்வான்டேஜ் இருக்குது. ஒன்று வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும், அப்புறம் இன்னொன்று வந்து இந்த பீட்ரூட்டில் நமக்கு ஒரு ரா ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் வந்து நம்ம பால் ஆட் பண்ணும் போது வராது. இப்போது இந்த ஜூஸ் வந்து நான் மிக்சியில் போட்டு அதுக்கப்புறம் எடுத்தது. இப்போது நம்ம இந்த கேசரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு வாணலியில் நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை போட்டு நல்லா இந்த மாதிரி வறுத்துக்கோங்க. ரொம்ப கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, லைட்டாக வறுத்தா போதும், எடுத்துடலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த பீட்ரூட் ஜூஸ் இருக்குல்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஜூஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். லைட்டாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம கொஞ்சம் பிஞ்ச் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரவையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, கட்டி பிடிக்காமல் இருக்கும். அது யூனிஃபார்மாக அப்படியே கொட்டிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த ரவா வந்து வேகணும். நம்ம சுகர் வந்து ரவா நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் ஆட் பண்ணோம். நம்ம நடுப்புறே ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரவா வந்து வேகாது. பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெந்துருச்சு ரவா, இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ரவா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சுகர் ஆட் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்ருங்க. பார்த்தீங்கன்னா தெரியுது உங்களுக்கு ரவா வெந்துருச்சு, சுகரும் நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த சைடு நெய்யை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நெய் ஹீட் ஆனோடனே நம்ம வச்சுருக்க முந்திரி பருப்பு ஆட் பண்ணி வறுத்து எடுத்துடலாம். நெய் ஹீட் ஆகிட்ருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு இதில் ஆட் பண்ணிடலாம். இது வந்து கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நம்ம வறுத்தெடுக்கணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பார்த்திங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இது போதும், கோல்டன் ப்ரௌன் வந்துருச்சு. நம்ம இதை வந்து இப்போ கேசரியில் ஆட் பண்ணிடலாம், அந்த நெய்யையும் முந்திரி பருப்பையும். இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க ஏலக்காய் தூளையும் ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதோ நம்ம பீட்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு ஹெல்த்தியான கேசரி. ஏன்னா நம்ம இதில் கலர் ஆட் பண்ண போகிறதில்ல, இந்த நேச்சுரல் பீட்ரூட் கலரே நமக்கு இது கலராக வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்கவே. நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.